செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கும் மூன்றாவது நீதிபதியாக சி வி கார்த்திகேயன் நியமனம். இரு தினங்களுக்குள் விசாரணை தொடங்கும் என்று தகவல். சென்னை கோயம்பேடு சந்தையில் சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 120 ரூபாய்க்கு விற்பனை. இஞ்சி விலையும் ஒரே வாரத்தில் கிலோவுக்கு 3 மடங்கு உயர்வு. சென்னை கோயம்பேட்டில் சின்ன வெங்காயம் 150 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல் திருநெல்வேலியிலும் 120 ரூபாயை தாண்டியது. தாழ்த்தப்பட்ட மக்கள் பற்றி பேச திமுகவுக்கு தகுதியில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மாமன்னன் படம் தொடர்பான கேள்விக்கு சபாநாயகர் தனபாலுக்கு நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி பேட்டி. பொது சிவில் சட்டம் கொண்டுவரக்கூடிய முடிவுக்கு அதிமுக எதிர்ப்பு. 2019 வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் படிச்சு பாருங்க, அதில் தெளிவாக கொடுத்துருக்கிறோம். நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் குடமுழுக்கு விழா, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சிஏ படிப்புகளுக்கான இறுதி மற்றும் இடைநிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு. இறுதி தேர்வில் சென்னையை சேர்ந்த கல்பெக்ஸ் ஜெயின் இந்திய அளவில் 2வது இடம். திருப்பத்தூர் அருகே தவறான சிகிச்சையால் சிறுவன் உயிரிழந்த விவகாரம், போலி மருத்துவரை கைது செய்தது போலீஸ். அரசு மருத்துவமனைகளில் காலை 7:30 முதல் 12 வரை புறநோயாளிகள் பிரிவு மருத்துவர்கள் இருக்க வேண்டும். பிற மருத்துவர்கள் காலை 9 முதல் 4 வரை பணியில் இருக்க சுகாதாரத்துறை செயலாளர் உத்தரவு.